சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள மறைந்த சீதாராம் யெச்சூரி திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். முழு விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது உயிரிழந்தார். இந்த சூழ்நிலையில அவருடைய உடலுக்கு தமிழகத்திலிருந்து திமுக இளைஞர்கள் செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், டி ஆர் பாலு, கனிமொழி ஆகியோர் டெல்லிக்கு நேரில் சென்று நேற்று அங்கு டெல்லியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது தனி தியாகராய நகரில் அமைந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில அலுவலகத்துல சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு. இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சீதாராம் யெச்சூரியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இங்கிருக்கக்கூடிய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் இங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆகியோரும் சந்தித்து அவர்களுக்கு வந்து ஆதரவு பொருட்களுடைய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, ஏவா வேலு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உடனிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.